கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளுக்குரிய வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சங்கீதம் 138:8 சங்கீதம் 138:8 கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! எவ்வளவு நம்பிக்கையோடு சொல்லும் ஒரு வார்த்தை. தாவீது எழுதின இந்த சங்கீதம், தாவீது விசுவாசத்தோடு கூட அவன் எழுதுகிறான், என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கும் போது விசுவாச வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் இல்லாதவைகளை இருக்கும் போல் அழைக்கும் தேவன் அன்று. பூமியை வானத்தை வார்த்தையினாலே உண்டாக்கின தேவன், வாக்கு தத்துவத்தை கொடுத்து அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிற தேவன் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இதற்காக நம் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுகிறோம், இதற்காக ஆண்டவரிடத்துல ஐக்கியப்படுகிறோம், இதற்காக ஆண்டவரோடு கூட தொடர்பு வைக்கிறோம். ஏனென்றால் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறபடியால் அவர்தான் என்னை ஆசீர்வதிப்பார், அவர்தான் என்னை உயர்த்துவார், அவர்தான் என்னை பாதுகாப்பார் என்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கிறதுனாலே நம் கர்த்தர் மேல அன்பு வைத்து அவரோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறோம். பிரியமானவர்களே, கலங்காதுங்க, சோர்ந்து போகாதுங்க. தாவீதுக்கு ஆண்டவர் நிச்சயமான ஒரு நித்திய கிருபையை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்த அந்த தாவீதை அரசனாக மாறும்படிய அபிஷேகம் செய்த தேவன், அந்த தேவன் அவனை பல்லைக்கட்டின் சூழ்நிலையின் மத்தியிலே, உபத்திரவத்தின் சூழ்நிலை மத்தியிலே, மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியில் நடந்து கொண்டு வந்த அந்த தேவன் அவன் மேல் கர்த்தர் அவனுக்கு வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்து இன்பமாய் வாழும்படிக்கு கர்த்தர் அநேக இக்கட்டையும் நெருக்கத்தையும் சந்திக்கும்படியாய் கிருபை செய்தான். அவன் விசுவாசத்துள்ள சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக அவர் வைத்திருக்கிற ஒவ்வொரு திட்டமும், எனக்கு அவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் அவர் நிறைவேற்றுவார் என்கிற விசுவாசம் அவனுக்குள்ளாக இருந்தது. சங்கீதம் 138:6 அவன் சொல்லுகிறான், கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே யாவையும் செய்து முடிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு தாழ்மை வேண்டும், ஆண்டவரிடத்திலே உங்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். பெருமை உள்ளவனை கர்த்தர் தூரத்திலிருந்து அருவருக்கிறார், அவர் வெறுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் தாழ்மையுள்ளவனுக்கு கிருபைகளை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார், நல்ல வேலையை கொடுப்பார், நல்ல வருமானத்தை தருவார், வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து அவைகளிலிருந்து மிச்சம் எடுக்கும்படியாய் கர்த்தர் செய்வார். புதிய காரியத்தை செய்தோ நடக்க வேண்டும் ஆண்டவரே, புதிய காரியம் என் வாழ்க்கையில நடைபெறட்டும் ஆண்டவரே என்று சொல்லுகிற உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் அவைகளை உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார். நீங்கள் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஜெபிக்க மறக்க கூடாது, வேத வாசிப்பதை நிறுத்தக்கூடாது. கர்த்தரோடு கூட ஐக்கியமாக இருந்து அவரை துதிக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். இன்று உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்தின்படி நிச்சயமாய் உங்களுக்கு யாவையும் செய்து முடிப்பார். தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பதாக செல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்துவத்தின் மேல் விசுவாசம் வைங்க. அவர் தாமே அந்த வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் செய்வார். பயத்தை கொண்டு வருகிற எல்லா சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையாக்கி எதிர்காலத்துக்குரிய பயத்தை நீக்கி நம்பிக்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்தி, மகனே மகளே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன், உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி உங்களை தைரியப்படுத்துவார். விசுவாசிங்க, இன்றைய ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க, அற்புதக்கரம் உங்கள் மேல் வருவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.